அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவில் நான் பார்க்கவிருப்பது சுஜாதா அவர்கள் எழுதிய கம்ப்யூட்டர் கிராமம் அப்படிங்கக்கூடிய ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை குமரி பதிப்பகத்தால் 1991 பிரசுரிக்கப்பட்டது. மறுபிரசுரம் 1992. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆயிடுச்சு இந்த புக்குக்கு. ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி நம்ம எங்கேயுமே யூடியூப்லேயும் பார்க்க முடியல, மற்ற பாட்காஸ்ட்லேயும் எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. ஆனால் இந்த புத்தகத்தோட ஒரு அழகான கதை அந்த நாட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல திரைக்கதைகளுக்கு வந்து போட்டி போடுறக்கூடிய அளவுக்கு ரொம்பவே என்ன த்ரில்லிங் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. ஆனால் அதை யாருமே பயன்படுத்திக்கல, அது ஏங்கிறது தெரியல. இதை பற்றி யாரும் பேசியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு யாரும் பேசின மாதிரி தெரியல. அதனால தான் இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அறிமுகப்படுத்துவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அதை அறிமுகப்படுத்தினா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஆக இந்த கதை எதுலேருந்து ஆரம்பிக்குது? கம்ப்யூட்டர் கிராமம், பேரே அருமையாக இருக்கல. கம்ப்யூட்டர் ஒரு பக்கம், கிராமம் ஒரு பக்கம். அதுவும் 1990களில் நடந்த ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கதை. ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன், அதாவது ரிசீவிங் ஸ்டேஷன், டிவி ரிசீவிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, டிவியின் சிக்னல்களை எடுத்து டிவிகளுக்கும் ரேடியோக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் ரிசீவிங் ஸ்டேஷன், அதை அமைக்கிறதுக்கு ஒரு ஊருக்காக வராங்க. அந்த ஊரில் நடக்கக்கூடிய விஞ்ஞானம் மற்றும் மதம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றின ஒரு கதை தான் அது. இந்த கதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானமும் ஆன்மீகமும் போட்டி, அதில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறதான் கதை. ஆனால் கிட்டத்தட்ட இந்த கதையை இப்போ பார்க்கும்போது கூட நம்ம பல விஷயங்களை வந்து இதில் பொருத்தி பார்க்க முடியுது. இந்த கதையை ஆரம்பிக்கும்போதே சுஜாதா அதான் முன்னுரையில் தான் சொல்கிறாரு, எவ்வளோதான் நம்ம வந்து விஞ்ஞானத்தில் அதி தொழில்நுட்பத்தில் அதிக அளவில் நம்ம மேம்பட்டிருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியாதுங்கிறார். என்ன காரணம்னா, அவ்வளோ பெரிய மேட்டூர் அணை இருக்குல்ல, எத்தனை ஊர்களுக்கு பாசனம் பண்ணக்கூடிய வழிகள் வாய்க்கால்கள், அது மூலமாக எவ்வளோ பேருக்கு தண்ணி கடைநிலை வரைக்கும் நமக்கு தண்ணி போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங். ஆனாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னுண்டு ஒரு கோவில் இருக்குமா, அந்த கோவில் எப்போதுமே அந்த கோவிலுக்கு முன்னாடி சூளம் வேல் கம்பு எல்லாமே குத்தப்பட்டிருக்கும், வருஷா வருஷம் பூஜை நடக்குமா. ஏன்னு கேட்டால், ஆரம்பத்தில் அந்த பாலம் கட்டும்போது அவ்வளோ சமூக தடைகள் வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து ஏதோ அந்த இடத்துல அந்த ஒரு மரத்தையோ இல்லை ஒரு கோவிலையோ இடிச்சிட்டாங்களாம். அதுக்கு பரிகாரம் பண்ணுங்கிறதுக்காக அங்கே மேட்டூர் அணைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னுண்டு ஒரு கோயிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணி கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இந்த பாலம் கட்டும்போது அசம்பாவிதங்கள், அது சின்ன சின்ன இடிபாடுகள், வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஏதாவது இடைஞ்சலாகிறது, இடித்து விழுந்துறது, அடிபடுறது, அந்த மாதிரி சகுன தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கோயிலை கட்டினதுக்கப்புறம் தான் வரலையாம். இப்போ இதை இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்னும் சொல்ல முடியாது. ஆனால் அதை கட்டினதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதை இன்று வரைக்கும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த கதையை எழுதுனேன்னு சுஜாதா அவர்கள் சொல்கிறாரு. இதை சமீபத்தில் எனக்கு இதில் டச்சான காரணம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு விஷயத்துக்காக ஒரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நண்பரோட போயிருந்தேன். போகும்போது அந்த கடைக்கு வாசல்லையே நிப்பாட்டுறோம். நிப்பாட்டிட்டு இருக்கும்போது தட்டுன்னு கல் தறிக்கி விழற நிலைமைக்கு போனார். போனதுக்கப்புறம் என்னடா அது சகுனமே சரியில்லை அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த சகுனங்கிறது உள்ளார நாங்கள் வாங்க போகிற வண்டியில் இருக்கக்கூடிய 750 ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் இது இந்த ஒரு சின்ன கல் தான் சகுன தடையாக இருந்து அந்த வண்டியை வாங்கக்கூடாமல் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நகைமுறை இருக்க தான் செஞ்சிச்சு. அடுத்தவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம 1000 சிந்திக்கலாம். நமக்குன்னு பார்க்கும்போது என்னடா அது சகுனத்தடை மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சில நேரம் நமக்கு தோணும் இல்லையா. இப்போ நமக்கு தோணுது, நம்ம சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் சொல்கிறோன்னு வைங்களேன், வீட்டில் அவங்க டக்குன்னு ஆமாம் இல்லை இதுவும் சரியாக தானே இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணுறது. இந்த மாதிரியான பல நகைமுறன்கள், அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட முடிவு கூட நம்ம முழுசாக எடுக்கலை, நம்ம நம்பலைன்னா கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை எந்த அளவுக்கு அது மூலமாக நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம இந்த கதையெல்லாம் பார்க்க முடியும். ஆகையினால இந்த கதை மிக அருமையாக இருக்கும். நான் இந்த கதையோட முழு நாட்டையோ இல்லை கிளைமேக்ஸை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு த்ரில்லர் நாவலுங்கும் போது அந்த நாவலை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன நேரத்துலலாம் ரொம்ப அருமையான மொமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இந்த கதை இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் ஆரம்பிக்குது. பம்பாயில் மனோஜ் மற்றும் ஷண்பேகர் அப்படின்னு ரெண்டு இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமான வள்ளிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த சேட்டலைட் ரிசீவிங் ஸ்டேஷன் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் வருது பம்பாயில் அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஏஜென்சிக்கு. பொதுவாகவே அவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஆட்கள் தான், அவங்க அதுக்கான இன்ஜினியர்கள் தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜுக்கு
எந்த தேதியில் ஒரு 10 நாள் கழித்து போகணும் அப்படின்னா, அந்த 10 நாளுக்கு அப்புறமா தான் அவருக்கு கல்யாணமும் இருக்குது. அதாவது கல்யாணமான மறுநாளே அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் போக வேண்டிய நிலையை ஏற்படுது. இப்போது நம்ம கல்யாணத்தை பார்க்குறதா இல்லை வேலையை பார்க்குறதா அப்படின்னு போகும்போது, அவரோட பாஸுக்கு அவருக்கும் ஏற்கனவே இந்த மனக்கசப்பை பயன்படுத்தி அவரோட பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நீ கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும், இல்லை கல்யாணத்தை தள்ளி போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாரு. பெண் வீட்டில் பேசுகிறாங்க, அவங்களும் பார்த்தா அவங்க காதல் திருமணம், ரெண்டு பேரும் அவரும் அவரோட மனைவியாக போகிறவங்களும் ஏற்கனவே காதலர்கள், அவங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுன்றது நேரத்தில் இப்படி அவர் சொல்லும்போது அவங்க வீட்டில் பயப்படுறாங்க, பெண்ணோட வீட்டில் பயப்படுறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் போயாகணும் அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் கல்யாணமும் முடியுது. முடிஞ்ச மறுநாளே ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வள்ளிக்குப்பத்துக்கு போகிறார். இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சண்பேகருங்கிறவர் யார், அவர் எப்படிப்பட்ட ஆட்கள், அவர் எப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் படிப்பார் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில முக்கியமான புத்தகங்கள் லைக் மேரேஜ் அண்ட் மோரல்ஸ், நியோஃபிலியா, இந்த மாதிரி புத்தகங்களை பற்றின ரெஃபரன்ஸ்லாம் அதில் நிறையா வந்திருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் எல்லாருமா சேர்ந்து அவரை கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எபிசோடெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நேராக ஆரப்பாக்கத்தும் ஆரப்பாக்கத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய வள்ளிப்புக்கம், வள்ளிக்குப்பம் அப்படிங்கிற ஊருக்கு போயிடுறாங்க. அந்த ஊரில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்த எல்லாத்தையும் சமப்படுத்தி எல்லா வேலைகளும் சரியாக முடிஞ்சிருது. ஆனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு மரம் மட்டும் வெட்டப்படாமல் இருக்குது. ஏன்னா இது மரம் மட்டும் வெட்டப்படாமல் இருக்கே அப்படின்னு அந்த ஊர் தலைவரை கேட்கும்போது, அந்த மரத்தில் முனீஸ்வரனோட கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலை நம்ம வெட்ட முடியாது, ஏன்னா அதை நம்ம அகட்டணும்னா தெய்வ குத்தமாக போயிடும், ரத்த காவலாம் வாங்கும் அப்படின்னு பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த இப்பேற்பட்ட சயின்டிஃபிக் காலத்துலையும் இப்பேற்பட்ட தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலத்துலையும் இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கிறவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, சரி இதெல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு போய் அந்த ஊரோட டெப்டி கமிஷனரை பார்க்குறாங்க. டெப்டி கமிஷனரோட ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு இந்த விஷயத்தெலாம் சொல்லும்போது, இந்த மரத்தை வெட்டுறோம்னு சொன்னோன்னே டெப்டி கமிஷனர், அந்த மாவட்டத்தோட டெபுட்டி கமிஷனரோட ஒய்ஃபே என்ன ஆகிறாங்கன்னா கோவப்படுறாங்க. இப்போ ஏற்பட்ட அருள்வான மரம் அது, அந்த மரத்துக்கெல்லாம் வெட்டிட்டு எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, அந்த மரத்தை போய் வெட்டுறீங்களே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இல்லைங்க, எப்படி இருந்தால் இதை நம்ம பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு சின்ன குழந்தை இறந்து போயிடுது. அதையும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவங்க இந்த மரத்தை கை வைக்க வந்த நேரம் தான் எந்த மாதிரி ஆச்சுன்னு அதை ஒரு கை போய் அதை வந்து ஒரு கதையாக்கி விட்டு அது ஒரு பிரச்சனையாக்குறாங்க. சரி இப்போ என்ன தான் செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது உள்ளூர் இன்ஸ்பெக்டரை கனெக்ட் பண்ணுறாங்க. உள்ளூர் இன்ஸ்பெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா மகாபக்திகானாக இருக்கார். அவரும் அதே தான் சொல்கிறார், ஏங்க நான் அந்த சாமிக்கு வேண்டிகிட்டு தாங்க எனக்கு முதல் குழந்தையே பிறந்துச்சு, எப்படிங்க அந்த போய் மரத்தை வெட்ட முடியும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேக் அடிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் தலையாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டு, ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பார்க்கக்கூடிய நடேசன் அவரை போய் பார்க்குறாங்க. அவர் வீட்டில் செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது உதவி பண்ணுறதுக்கு செய்ய முடியும் அப்படின்னு மக்களை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த மரத்தை தவிர மற்ற எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமா தேட்டருக்கு படத்துக்கு போயிட்டு எல்லோரும் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல முனீஸ்வரன் கோயிலோட அந்த மரத்துலேயே நடேசன் வீட்டில் இருக்கக்கூடிய செல்விங்கிற பெண் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. அவங்க கயிற்றில் தொங்க விடப்பட்டிருக்காங்க. தொங்க விடப்பட்டாங்களா இல்லை தொங்கி இறந்தாங்களாங்கிறது தெரியல. அவங்களோட கைகளில் பார்த்தீங்கன்னா மனோஜ் மற்றும் சண்பேகர் ரெண்டு பேர் தான் வந்தாங்க இல்லையா. சண்பேகரோட சட்டையில் இருக்கக்கூடிய 2 பட்டன்கள் அவங்க கைக்குள்ளே இருக்குது. இதை பார்த்து போலீஸ் அவங்கள கிட்ட நெருங்கி, இது உங்ககிட்ட ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது சண்பேகர் பயந்து ஓடிடுறாரு. அவர் எந்த பக்கம் ஓடினார் எங்கே ஓடினாருன்னு தெரியாமல் போகுது. இவர் ஒரு நம்ம கூட வந்த ஒரு இன்ஜினியர் இல்லை, இவராலேயோ மனோஜாலேயோ எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்லேருந்து எல்லாருக்குமே அது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் மனைவியும் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க மனைவியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கூட ஒரு நாய்க்குட்டி கொண்டு வருவாங்க, டொட்டு அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா காணா போயிருக்கும். இந்த நாய்க்குட்டி காணா போனது, அந்த பெண் இறந்து போனது, அந்த குழந்தை இறந்து போனது, இது எல்லாமே அந்த மரத்தை நீங்கள் கைவிக்க வந்ததுனால தான் அப்படின்னு தொடர்ச்சியாக ஊருக்குள்ளே அத்தனை பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு ஒரு மரணம் நடக்குது. அந்த மரணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நடேசன் வீட்டு பின்னாடியே என்னென்னா ஒரு கறிமண்டபம்னு சொல்லுவாங்க, அடுப்பு கறி மற்றும் உப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய அந்த ஒரு இடம் கறிமண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த மண்டபத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு மூட்டையில் ஒரு பிரேதம் கிடக்கு. அந்த பிரேதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டியோட பிரேதம் கிடக்கு.
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் தொட தொட அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு சிக்கலில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மராத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரமிளாவுக்கு சில கனவுகள், வினோதமான கனவுகள் வருது, சில வினோதமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்த அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் கயிறு நிலையில் வந்து நிற்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கப்புறமா ஒரு சில சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்குது. அந்த அதிசயங்கள் மூலமாக மரத்தோட பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. அந்த மரத்தோட பிரச்சனைகள் சால்வ் ஆனதுக்கும் அந்த வினோதமான விஷயங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது இந்த கதையின் கிளைமேக்ஸில் மெல்ல 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 ரிவீல் ஆகும். இந்த கதையை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கம், இப்போ நான் சொன்னது எல்லாமே 150 பக்கத்தில் வடிவங்களாக மிக அழகாக இருக்கும். அந்த 150 பக்கத்தையும் நீங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறமா தான் கரெக்டாக கடைசியில் ஒரு 12 பக்கத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது மெல்ல மெல்ல உங்களுக்கே புரிய வரும். கடைசியாக அதில் என்ன நல்ல மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக கதையில் வந்து எதுவுமே நெகட்டிவ் கிளைமேக்ஸ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான். அவங்க விருப்பப்பட்டபடி அந்த டவரையும் நட்டுருவாங்க, அந்த மரமும் வெட்டப்படும். எப்படி அந்த மரம் வெட்டப்பட்டுச்சு, எதனால் வெட்டப்பட்டுச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட நம்பிக்கைகள் மற்றும் விஞ்ஞானம் இது ரெண்டத்தையும் நம்ம வந்து கேள்வி கேட்குற மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கதையோட கிளைமேக்ஸ்லேயே அழகான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பக்கம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே அடிப்படை கல்வி கூட கிடைக்காம ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ என்னமோ நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் தெய்வத்தாலையும் இல்லை நம்பிக்கைகளாலையும் முடிஞ்சு அதை வெவ்வேறு விதமான கதைகளாக, காப்பியங்களாக, கதைகளாக, ஊர்களில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாக, உண்மைகளாக இப்படி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகை அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 21st century ஒரு பக்கத்துலேயும் 2nd century ஒரு பக்கத்துலேயும் இருக்கும். நம்ம எந்த யுகத்துலலாம் இருக்கோம், இங்கே என்னடானா சேட்டலைட்டு ரிசீவிங் ஸ்டேஷன் 21st century நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பக்தி முரண்பாடுன்னு 2nd century இருக்கக்கூடிய மக்கள், இந்த இரண்டு பேருக்கும் நடுப்புற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய அழகான அந்த ஒரு விஷயம். இதில் யாரையுமே கேவலப்படுத்தி இவங்க செஞ்சது தப்புன்னோ அவங்க செஞ்சது சரின்னோ சொல்லப்பட்டிருக்காது. இது எல்லாத்தையுமே என்னென்னா ஒரு கதை அந்த நேரத்தில் நடந்த தற்செயலான நிகழ்வுகள் எப்படிலாம் அந்த ஊரில் இருக்கிற மக்களோட எண்ணத்தை மாற்றுச்சு அப்படிங்கக்கூடிய அழகான விஷயங்கள் இருக்கும். அப்புறம் இந்த கேஸில் இவ்வளோ கலாட்டாக்கள் நடந்து டெல்லிக்கெலாம் இன்ஃபர்மேஷன் போய் டெல்லியிலேருந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வருவார், அவர் சொல்லுவார் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்குவார். ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் இன்ஸ்பெக்டர் முனுசாமி அப்படின்னு சொல்லுவார். அதோட முடியும். அதாவது இவ்வளோ பிரச்சனையும் இங்கே நடந்தது முனீஸ்வரன் கோயில் அந்த மரத்துக்கு, கடைசியாக வந்து சிபிஐ இவ்வளோ வர இன்ஸ்பெக்டரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முனுசாமி. ஸோ இந்த மாதிரியாக தான் இந்த கதையை வந்து இவங்க விஞ்ஞானங்க விஞ்ஞானம்னு ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய இவர்கள் சைடும் அவர் சொல்லலை, அதே போல் ஆன்மீகம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பக்கமும் கதையை நிறுத்தாமல் ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு கோட்டில் இந்த கதையை எடுத்துக்கொண்டு போயிருப்பார். இந்த கதை உங்களுக்கு PDF-லையும் கிடைக்குது, குட்ரீட்ஸில் இருக்குது, அதே போல் நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் அமேசான்லேயும் இருக்குது. பார்த்ததாக ஞாபகம், வாங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எசன்ஸை ரொம்ப அழகாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த கதையை பற்றி முழுதாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதை நாங்கள் ஸ்பாட்டிஃபைல கண்டிப்பாக போடலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு எங்களோட ஸ்பாட்டிஃபை சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த கதையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கூட கொஞ்சம் சிலாகிச்சு சொல்லப்பட்டிருக்க முயற்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய டயலாக்ஸை பற்றியோ இல்லை இதில் நடக்கிற கிளைமேக்ஸ் இதோட டிஸ்கஷன் எல்லாத்தையும் ஸ்பாட்டிஃபைல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதையும் கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். Thanks for watching this video. Thank you.